ரெண்டு தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். பயந்துக்கிட்டே சொல்கிற மாதிரி இருக்குது, தைரியமாக சொல்லுங்களேன், சொல்லுங்கள். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பயமில்லா வாழ்வு என்கிற தலைப்பில் நம் போதனை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பயத்தை நிராகரிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்வோமானால் நாம் நம்மளோட வாழ்க்கையில் பிசாசு நுழைவதற்கு வழியை அடைத்து விட்டோம். இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பிசாசு நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு அவனுக்கு வழியை அடைத்து விட்டோம். அவன் வருகிற பிரதானமான வழி பயம். தேவன் விசுவாசத்தின் மூலமாக கிரியை செய்கிறார், பிசாசு பயத்தின் மூலமாக கிரியை செய்கிறான். இந்த வசனத்தில் நம்ம பல காரியங்களை பார்த்துருக்கிறோம். இந்த வசனத்தில் ஒரு விஷயத்தை நான் சொன்னேன், இங்கேயே போட்டிருக்குது, பயத்திற்கு விரோதமான சக்தி என்னவென்று சொல்லுது. பயத்தின் ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பிரைஸலான பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் எதை செய்யும்படி கர்த்தரை அழைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களை கர்த்தரை அழைத்திருக்கான்னு எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? எல்லாமே அழைப்பு தான். மோசையை வளர்த்தது யார்? அவங்க அம்மா வளர்த்தாங்க. சரியாக வளர்த்துருக்காங்களா? அது அழைப்புன்ற எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? கத்தருக்கென்று இந்த பிள்ளை எனக்கென்று நீ வளர்த்து கொடு, வளர்த்து கொடுத்தார்கள். அது ஒரு அழைப்பு. பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், பயத்துக்கு விரோதமான ஒரு சக்தி என்னன்னு கேட்டால் அன்பு. ஆச்சரியமாக இருக்குது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். என்ன அன்புன்னு கேட்டால் தேவ அன்பு. நீங்கள் தேவன் மேலே வைக்கிற அன்பு இல்லை, தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறாரு. அவர் உங்களுக்காக தம்முடைய குமாரனே சிலுவையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் எதையும் அவருக்கு செய்கிறதுக்கு முன்பாகவே அவர் உங்களுக்காக செய்து விட்டார், சிறந்த இவை கொடுத்துருக்கிறார். அந்த அன்பை குறித்த வெளிச்சம் நமக்குள்ள பெருக பெருக, தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறார், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் என் சார்பில் இருக்கிறாரு, நான் நன்றாக இருக்கும் போதும் என் பக்கமாக தான் இருக்கிறாரு, நான் தவறு செய்யும் போது என் பக்கமாக தான் இருக்கிறாரு, எப்போதும் என் கூட இருக்கிறாரு. அந்த வெளிச்சம் அதான் பவுல் ஜெபிக்கிறாரு. பைபிளில் வந்து அநேக எழுதப்பட்ட ஜெபங்கள் நீங்கள் அப்படியே ஜெபித்து கொண்டே இருப்பீர்களானால், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் சந்ததிக்காக ஜெபிப்பீர்களானால், நான் சொல்கிறேன், உங்கள் ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தை எட்டுகிறதாக இருக்கிறது. என்ன ஜெபம்? அந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. இன்றைக்கு நான் இன்னொரு பயத்திற்கு விரோதமான ஒரு சக்தியை காண்பிக்க விரும்புகிறேன். பயத்தை அங்கே போட்டிருக்கல, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நான் வந்து பயத்தை வெட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறது இல்லை. நான் தேவனை பற்றிய தேவ அன்பை குறித்த வெளிச்சத்தில் பெருகும் பொழுது அந்த அன்பு என்ன செய்யுது? பயத்தை புறம்பே தள்ளுகிறது. அதே போல் இன்றைக்கி ஒரு சத்தியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் நான் சொல்கிறேன், நீங்கள் பயமில்லாதிருப்பீர்கள். ஆமேன். பயமில்லா வாழ்வு. நான் கூட தலைப்பை தப்பாக வசனம்னு யோசித்தேன். ஐயோ, பயமில்லா வாழ்வா சாத்தியமா அப்படின்னு கேட்டால் பைபிளில் வசனம் இருக்குது, அதை கற்றுக்கொள்ள போகிறோம். திருப்புங்கள் ஏசாயா 54:13 நான் வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அங்கே போட்டிருக்கு பாருங்க, கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அப்போ ஒரு ஒரு இடத்துல நம்ம வைக்கப்படுகிறோம். கொடுமைக்கு என்னவாவாய்? கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமை எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் நீ எங்கே இருப்ப? தூரமாக இருப்ப. கொடுமைக்கு உனக்கும் சம்பந்தம் இருக்காது. அது நடக்கிற இடம் வேற எங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் நம்ம வேறு இடத்துல இருப்போம். ஆமீன். நீ பயமில்லாதிருப்பாய், நீ பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். திகில் வேற எங்கேயோ இருக்குது, ஆனால் நம்ம வேற எங்கேயோ இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அது உன்னை அணுகுவதில்லை. அணுக முடியாத அளவுக்கு உங்களுக்கும் திகிலுக்கும் தூரமாக இருக்கிறது. திகில் உங்களை அணுக முடியாது, கொடுமை உங்களை அணுக முடியாது, உங்களுக்கும் அதுக்கு ரொம்ப தூரம், அணுகக்கூட முடியாத அளவுக்கு தூரமாக இருக்கிறது. நீங்கள் பயமில்லாதிருப்பீர்கள்.
சிலுவை பாடு மூலமாக உண்டான ஒரு நன்மையை மகிமையை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இதில் நமக்கு ஒரு பங்கு இருக்குது பாருங்கள். அதைத்தான் அங்கே அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது போட்டிருக்குது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அப்போ அங்கே அந்த வசனம் பழிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். சொல்லுங்கள், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன். அதுதான் நம்ம வேலை. வேறு ஒன்று சுருக்கமாக சொல்கிறேன், தேவ நீதியை குறித்த வெளிச்சம் உள்ள இடத்துல பயம் ஆளுகை செய்ய முடியாது. சொல்லுங்கள், நான் தேவ நீதியாக இருக்கிறேன். தேவ நீதியை குறித்த வெளிச்சம் உள்ளவர்களுக்குள்ளாக பயம் ஆளுகை செய்ய முடியாது. பயம் வெளியே இல்லை, பயம் ஒரு மனுஷனுக்கு உள்ளாக கிடக்குது, ஒரு மனுஷனோட ஆவிக்குள்ளாக வருது. பாருங்கள், பிசாஸ் அங்கே தான் பார்க்குறான், உள்ள பயம். அதே மாதிரி நடக்குது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அந்த பயம் எங்கே இருந்துச்சு கேட்டால் வெளியே இல்லை, பயம் எங்கே இருந்தது, உள்ளே கிடக்குது. இப்போ அந்த மனுஷனுக்குள்ளாக தேவ நீதியை குறித்த வெளிச்சம் பெருகுமானால் அங்கே பயம் ஆளுகை செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆம்பின்னு சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறேன், கவனிங்க. நீதி என்பது தேவனுக்கு முன்பாக தைரியமாய் நிற்கக்கூடிய திராணி. உலகப்பிரகாரமாக சொல்கிற அந்த நீதி வேற, வேதம் சொல்லுகிற நீதி வேற. உலகத்தில் நீதியாக நடக்கணுங்க, நல்லவனாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வேற, இது வேற. வேதம் சொல்லுகிற நீதி என்பது தேவனுக்கு முன்பாக தைரியமாய் நிற்கக்கூடிய திராணி. ஆனால் என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ அவன் நீதி இழந்து போனான். சரியாக சொல்லப்போனால் தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய திராணியை இழந்து போனான். பாவம் செஞ்ச உடனே அவன் இழந்து போனது என்னன்னு கேட்டால், தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய திராணி இழந்து போனால் பயந்தான். வாசித்தான் இல்லையா, தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு பயந்து ஒழித்து கொண்டேன்றான். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரூட் வந்து பாவமாக இருக்கலாம், ஆனால் பாவம் செஞ்சனால என்ன இழந்து போனான்னு கேட்டிங்கன்னா, நீதி இழந்து போனான். தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய திராணி இழந்து போனால் நீதி இல்லை என்றால் அவருடைய சமூகத்துக்கே நம்ம என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நீதி இல்லைனா அவர் சமூகத்துக்கே வர முடியாது. அங்கே ஒரு கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் சார்பில் கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கிறார். தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு உடுத்தினார்னு போட்டிருக்குது. அப்போ கண்டிப்பாக ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆடு பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறது, பிரியாணி போடப்பட்டிருக்கிறது. ஓகே, சரி, ஆடு அடிக்கப்பட்டிருக்கு, பலி கொடுக்கப்பட்டிருக்குது. ஏதேன் தோட்டத்தில் ரத்தம் சிந்தப்பட்டது, பாவத்தின் சம்பளம் மரணம். அங்கேயே ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறாரு, நீதி உண்டாக வேண்டுமானால் பாவத்திற்கு நிவாரணம் செய்யப்பட வேண்டும். பாவத்துக்கு நிவாரணம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா நீ என்ன செய்யலாம், என் சமூகத்துக்கு வர முடியும், உனக்கு நீதி உண்டாகி இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. எத்தனை பேருக்கு தேவ சமூகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நீ பாவம் செஞ்சதுனால நீதி இழந்து போயிட்ட, இப்போ நான் உனக்கு நீதியை பெற்றுத்தருவதற்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுக்குறேன். அதை என்ன செய்கிறேன், ஒரு ஆட்டுக்குட்டி உனக்கு பதில் அடிக்கப்படுகிறது, அது ரத்தம் சிந்தப்படுகிறது, ஓம் பாவத்துக்கு சம்பளமாகிய மரணம் நடந்து விட்டது, ஓம் பாவத்துக்கு நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது, இப்போ நீ என்னவாக்கப்பட்டிருக்கிறாய், நீதியாக்கப்பட்டிருக்கிறாய். நீ மறுபடியும் என் சமூகத்துக்கு வரலாமா வரக்கூடாதா? கண்டிப்பாக வரலாம். ஓன் நீதி அல்ல, அந்த ஆட்டுக்குட்டியுடைய நீதி. ஆதான் பாவம் செஞ்சிட்டான், ஆனால் நான் உங்களை கேள்வி கேட்குறேன், ஆட்டுக்குட்டி அடித்த பிறகு அவன் தேவ சமூகத்துக்கு வரலாமா வரக்கூடாதா? வரலாம். எப்படி வரலான்னு கேட்டால் அந்த ஆட்டுக்குட்டியின் மூலமாக வரலாம். மறுபடியும் கேட்குறேன், வரலாமா வரக்கூடாதா? கண்டிப்பாக வரலாம். ஆதாமுடைய நீதி கிடையாது, ஆதான் பாவம் செஞ்சவன் தான். ஆனால் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது நிமித்தமாய் அவன் தேவ சமூகத்துக்கு தைரியமாக வர முடியும். அப்போ பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்ப்பீரானால் எல்லா தேவதாசர்களும் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு முன்பாக கண்டிப்பாக என்ன செய்வாங்க, ஆட்டுக்குட்டியோடு தான் வருவாங்க. யாரும் வந்து நான் ரொம்ப நல்லவேன், என் முகத்தை பாருங்க, நான் ரொம்ப உத்தமமானவேன் அப்படின்னு யாரும் வர முடியாது. எல்லாருமே தேவ சமூகத்துக்கு வரும்போது என்ன செய்யணும், ஆட்டுக்குட்டியோடு தான் வரணும்னு பாருங்கள். ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். திருப்பங்கள் ஆதியாகம் 8:20 வாசிப்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். வசதிங்களா? அடுத்து போட்டிருக்கு, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், போதும் கவனிங்க. நோவா வந்து அந்த பேழையை விட்டு வெளியே வந்த பிறகு செய்கிற முதல் காரியம் என்ன பண்ணுறாரு, ஒரு பலி கொடுக்குறார், தகன பலியாக பலி எடுக்கிறார். அப்போ இருக்கிற பறவைகள் எடுத்துக்கொண்டு, சுத்தமான பறவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறாரு, பலி எடுக்கிறார். ஏன்னா அவன் ஒரு பாவி மனுஷன் தான். இப்போ சமூகத்துக்கு போனால் என்ன செய்யணும், பாவம் தண்டிக்கப்படணும், அதை நினைவூறுதலாக செய்து கொண்டே இருக்கிறாங்க. தகன பலியாக பலியிடுறாங்க. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இனி நான் என்ன செய்ய மாட்டேன், மனுஷ நிமித்தம் பூமியை சமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி 9:1 வாசிங்க, தொடர்ந்து தான் வாசிக்கணும். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அந்த ஆட்டுக்குடி அடித்த பிறகு கர்த்தர் பிளஸ் பண்ணுறாரு. மறுபடியும் சொல்கிறேன், தேவ சமூகத்துக்கு நீங்கள் வரணும்னா எப்படி வர முடியும்? ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். அப்படி ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுமானால், நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவனாக மாறிவிட்டீர்கள். தேவ சமூகத்துக்கு நீங்கள் வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஒரே வழி, ஏன்னா நீங்கள் தான் நீதியை பெற்றுக்கொண்டுட்டீங்களே, எப்படின்னு கேட்டால் ஆட்டுக்குட்டியின் மூலமாக. இப்படி தான் எல்லோரும் வந்தாங்க. திருப்பவும் யோபு 1:4 வாசிப்போம். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து, தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு பகலமா, யோபு என்ன நினைக்காரன் போட்டிருக்குது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்திருந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகனபடிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். இதை பார்த்தனே, இது நல்ல வசனத்தின் பேர் சொல்கிறீங்க. ஆஹா, நல்லவரியா யோபு என்ன செஞ்சுருக்காரு, சர்வாங்க தகனபலியை வழியிட்டிருக்கிறாரு, முறைமையை சரியாக செய்கிறார். அங்கே போட்டிருக்குது, வார்த்தையெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. எப்படி இருக்குது, அவர்களை அழைத்தனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்திருந்து இலக்கத்தின்படி ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பலியிட்டிருக்காருன்னு போட்டிருக்குது. நல்லவரா நல்லவர் இல்லையா? நல்லது தானே, நல்லது தானே, தப்பு ஒன்றும் இல்லை, எல்லாமே ஆவிக்குரிய காரியமாச்சே. ஆனால் அங்கே விஷயம் மேலே போட்டிருக்குது, வெளியே செஞ்ச ஆவிக்குரியத்தை விட உள்ளே என்ன நினைக்கிறன்றது ரொம்ப முக்கியம். அங்கே போட்டிருக்காங்க, என்ன சொல்லுவார் பாருங்க, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள். அவருக்கு என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த காலைவேல ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். கத்திரி ஆவியான எனக்கு நினை போட்டினார், உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? மறுபடியும் கேட்குறேன், அப்படிதான் வசனத்தை ஆரம்பித்தோம், ஏசா 54 ஆரம்பித்தோம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். சொல்லுங்க, என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். பெரியவர் பெரிதாக இருக்கின்றார், அப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு யோசித்து பாருங்களேன், பெரிதாக இருக்கும். அதுக்கு நான் வழியை சொல்ல போகிறேன், உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கணுமா, அதுக்கு வழியை சொல்ல போகிறேன். இப்போ இங்கே போட்டிருக்கு, ஒருவேளை ஒருவேளை என் குமாரர் பாவம் செஞ்சு தப்பு குப்பு செஞ்சு விட்டு இந்த பயல்கள் ஆண்டவரை தங்க இருத்தை தூசித்து இருந்தானுங்கன்னா வாங்குறாங்க அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, ஆட்டுக்குட்டி அடித்து ரத்தத்தை சேர்ந்து தூங்குறாரு, சாப்பிட்டு தூங்குறாரு. தூங்கிட்டு மறுபடியும் பயம் வந்துருச்சு, ஐயோ இந்த பயல்கள் மறுபடியும் தேவனை தூசித்திருப்பார்கள், மறுபடியும் ஒரு ஆட்டுக்குட்டியை போட்டோம்னு மறுபடியும் பலி செலுத்துறாரு. இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். நான் உங்களுக்கு வாஸ்து காண்பிச்சேன், நோவா வந்து தகன பலியிட்டார், பலியிட்டவுடனே தேவன் என்ன செஞ்சார், அதை சுகந்த வாசனையாக முகர்ந்தார்னு போட்டிருக்கு. முகர்ந்துட்டு என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்தார். ஆட்டுக்குட்டி அடித்த பிறகு இப்போ நிம்மதி இருக்கணும், எனக்கு பதிலாக என் பிள்ளைகளுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுகிறது, கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அப்படி தானே தோணிருக்கணும், அப்படி தானே நினச்சிருக்கணும் இந்த தகப்பன். அதான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கணுமா, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணுமா? அப்படியா என்றால் தகப்பன் தாயுமாக இருக்கிற நாம நீதியை குறித்த வெளிச்சமுள்ளவராக இருக்க வேண்டும். ஏன்னா நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதான் என்ன செய்ய போகிறோம், பிள்ளைகளுக்கு சொல்லப்போகிறோம். இன்னும் சில வேளையில் சொல்லவே வேணாம், என்ன செய்வாங்க, கற்றுக்கொண்டு விடுவார்கள். நாம் என்ன எப்படி நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படின்றத வச்சு என்ன செய்வாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இதுதான் முக்கியமான பிலீஃப் சிஸ்டம், அந்த நம்பிக்கை என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது தேவ நீதி மேல் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஐயோ அப்பா என்ன பயந்துருப்பார் இல்லையா, ஆண்டரை பற்றி தப்பாக நினைக்கிற, நான் தப்பாலாம் நினைக்கலப்பா, நீ நினச்சிருப்பாடா, உன்னப்பா முகத்தை பார்த்தா எனக்கு தெரியுது நீ நினச்சிருப்ப, இப்படி நடந்துருமோன்னு நினச்சி சர்வாங்க தகன பள்ளி அதிகாலம் எழுந்திருந்து பரிசுத்தப்படுத்தி இப்படிலாம் ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ்லாம் பேசியிருக்காரு. அப்படின்னா இந்த மாதிரி நான் பேசலாம், நான் சொல்கிறேன், எப்பா நமக்காக ஆட்டுக்குடி அடிக்கப்பட்டிருக்கு, நிம்மதியாக தூங்குங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை இப்படி நம்ம நம்பினாலே நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள், நம்ம அப்பா என்ன நம்புகிறாரு, நம்ம அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க, என்ன நம்புகிறாங்கன்ற நினைச்சு அவன் கண்டுபிடித்துக் கொள்வார்கள். நான் சொல்கிறேன், கர்த்தர் அவர்களுக்கு போதிப்பார். ஆகவே
நாம் என்ன விசுவாசிக்கிறது நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையை பாதிக்கிறதுன்றது உண்மை. ஏன்னா இப்போ இங்கே வந்து பயந்தார், ஒருவேளை என் குமார பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அப்படின்னு செஞ்சவர் உண்மையாகவே என்ன நடந்து போச்சு? நல்லா கவனிங்க, இந்த நல்லா எல்லோரும் கவனிப்போம். நீதியை குறித்த வெளிச்சம் யோபு அவர்களுக்கு இல்லை. ஏன்னா இப்போ தான் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நான் பாவமே செஞ்சுருந்தா கூட கர்த்தரே அந்த வழியை வச்சுருக்கிறாரு. என் பாவத்துக்கு போல ஆட்டுக்குடி அடிக்கப்பட்டுருச்சு, ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு, தேவனே அதை ஏற்றுக்கொண்டு விட்டார், எனக்கு நீதி உண்டாகி விட்டது, நான் ஆஸ்ரதிக்கப்பட பாத்திரனாக மாறிவிட்டேன் அப்படின்னு தேவனே சொல்லிட்டாரு. எதுக்கு நான் கிராஸ் க்வெஸ்சன் கேட்கணும்? அப்போ பரிசுத்தம் பாஸ்டர், அப்போ பரிசுத்தம் நடந்தால் தானே ஆசீர்வாதம் கிடைக்கும்? இல்லை 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 இல்லை, நீங்கள் நீதியை குறித்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தான் நீங்கள் பரிசுத்தமாக நடக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவே உங்களுக்கு நீதியும் பரிசுத்தமுமானார். முதல் நீங்கள் இயேசு தான் உங்கள் இயேசு தான் உங்கள் நீதி நினச்சி நம்ம நம்பணும். ஏன்னா அப்படினா தேவ சமூகத்துக்கு வர முடியும். பாவத்தை மேற்கொள்ள அவர் தான் நமக்கு பலன் அளிக்க வேண்டும், அவர் தான் பலனே கொடுக்கணும். நாம் சுயபடத்தில் செஞ்சுட்டு அவர் சமூகத்துக்கு வர முடியாது. ஒரு ரூட்டை உண்டாக்கி கொடுக்குறாரு, ஆதான் பாவம் செஞ்சிட்டான் போச்சுடான்னு சொல்லலை, உடனே ஒன்று பண்ணுறாரு, ஆட்டுக்குட்டி அடித்து அவர் சமூகத்துக்கு வருவதற்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்து விட்டார். நீதியை உண்டாக்கி கொடுக்குறாரு. ஓ நீதி இல்லை, ஆட்டுக்குட்டியோட நீதி அப்படின்னு ஒரு வழி உண்டாக்கிட்ட டக்குன்னு. எத்தனை பேர் இதை ஆழமாக பிடித்து கொள்ளப் போகிறீர்கள்? நீங்கள் வந்து பரிசுத்தம் இல்லாமல் நடங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யலை, போதிக்கவில்லை. ஆனால் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்தில் நீங்கள் நம்புகிறதில்ல அடிப்படையாக அஸ்திபாரம் என்ன இருக்குன்னு கேட்டால், நீங்கள் தேவ நீதியாக இருக்கிறீர்கள். உங்களுக்காக சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீங்கள் தேவ சமூகத்துக்கு தாராளமாக வர முடியும். அதை நீங்கள் என்ன செய்யணும்? முதல் நம்பணும். ஒருவேளை பாவம் செஞ்சு ஒருவேளை பாவம் செய்தால், ஓராயிரம் முறை பாவம் செஞ்சுருந்தோம் நம்ம, கர்த்தர் மன்னிச்சார். அப்படியே போட்டிருக்கு, முற்காலத்தில் செஞ்ச பாவங்களெல்லாம் அவர் என்ன செய்யலை, எடுத்துக்கொள்ளலை, கணக்கிடாமல் வெயிட் பண்ணார். எதுக்குன்னு கேட்டால், எல்லாருக்கும் தேவநீதியை கொடுக்கும் பொருட்டு. அப்போ அதெல்லாம் எங்கே போச்சு? ஓகே, விஷயத்துக்கு வருவோம். எடுத்துக்கொள்ள வேண்டிய பாயிண்ட்டு தான், யோபுக்கு நீதியை குறித்த வெளிச்சம் இல்லை, நீதியை குறித்த வெளிச்சம் இல்லாதனால பயம் வருது. என்ன பயம்னு கேட்டிங்கன்னா, தண்டனை வருமோன்ற பயம் வருது. அந்த பயம் பிசாசுக்கு தீமைக்கு வழியை உண்டாக்கி விட்டது. எவ்வளோ முக்கியம் நீங்கள் நீ சொல்கிறீங்க நீதியை பற்றி கேட்குறது. ரொம்ப சிம்பிள், நான் தேவ நீதியாக இருக்கேன்னு நான் நம்பலை அப்படின்னா, அப்போ நான் தப்பு செஞ்சால் எனக்கு தண்டனை வருமா? நீதியை குறித்த வெளிச்சம் இல்லாததுனால ஒரு எதிர்பார்ப்பு பயம் வருது. என்ன பயம்னு கேட்டால், தப்பு பண்ணிட்டோம் அப்போ கண்டிப்பாக என்ன வரும், தண்டனை வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. அந்த பயம் வருது. அந்த பயம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு வழியை உண்டாக்குது? தீமைக்கு வழியை உண்டாக்குது, பிசாசுக்கு வழியை உண்டாக்கி விட்டது. அவர் நினைத்தது போல என்ன செஞ்சிருச்சு, அவர் பயந்தது போலவே அவருடைய பிள்ளைகளுக்கு நடந்து விட்டது. அவர் என்ன பயந்தாரோ அது அவர் பிள்ளைகள் நடந்து விட்டது. அதனால தான் பெற்றோர்களுக்கு நீதியை குறித்த வெளிச்சம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீதியை குறித்த வெளிச்சம் உடையவராக இருக்கும் பொழுது நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுகிறதா இருக்கிறது. நீதி, நான் தேவ நீதியாக இருக்க நம்பும் பொழுது தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு விசுவாசத்தை என்ன செய்யுது, பெருக பண்ணுகிறது. என்ன விசுவாசம் தெரியுமா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார், கர்த்தர் எனக்கு இறக்கம் காண்பிப்பார், கர்த்தரனை சுகமாக்குவார், கர்த்தர் எனக்கு இறக்கா காரியத்தை மாற்றுவார், கர்த்தர் என் பட்சத்தில் தான் இருக்கிறார் அப்படின்றதான் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நீதியை உடையவர் என்று நம்பினாதான் அந்த விசுவாசமே வரப்போகுது. நீதி இல்லைன்னா விசுவாசம் என்ன செய்யாது, வராது. தேவனுக்கு முன்பாக தைரியமாக இருக்கக்கூடிய திராணியே இல்லை அப்படின்னா நாம் எப்படி நன்மை பெற வேண்டும் என்று எதிர்பார்க்க போகிறோம்? ஆனால் நான் தேவ நீதியாக இருக்கின்ற நீங்கள் நம்பும் பொழுது நான் சொல்கிறேன், உங்களுக்கு நன்மை வருமென்கிற நிச்சயமான எதிர்பார்ப்பு வரும். அந்த ரைட்ஸ் எனக்கு போதும். அப்போ நீங்கள் குறைகளாக இருக்கிறீங்க, குறைகள் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, அதை தேவன் எனக்கு உதவி செய்வார். என் பலவீனத்தில் கர்த்தர் எனக்கு அவருடைய பலன் பூரணமாக விளங்கும். ஆனால் நான் அவர் சமூகத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பெறதுக்கு நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக இஷ்டத்துக்கு இருக்கு நான் உங்களை சொல்லவில்லை. கவனிக்கிறீங்களா? அவர் சமூகத்துக்கு வரும்போது நீங்கள் உங்களுக்கு இந்த வெளிச்சம் அது ஆழமாக இருக்கட்டும். என்னென்னு கேட்டால், நான் தேவநீதியாக இருக்கிறேன். இப்போ பாருங்களேன், ஒருத்தர் காண்பிக்கிறேன். திருப்புங்கள் சங்கீத 32:1 வசனம் வாசிக்கிறேன். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் தண்டனைக்குரியவன். அப்படியே போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு, அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ இவன் பாவம் பண்ணானா பண்ணலையா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இவன் பாவம் பண்ணானா பண்ணலையா? அவன் பாவம் எங்கே போச்சு? அவன் பாவம் பண்ணது உண்மைதான், ஆனால் அவன் பாவம் மீறல் என்ன செய்யப்பட்டது, மன்னிக்கப்பட்டது, மூடப்பட்டிருக்கிறது. இப்போ அவன் பாக்கியவானாக மாறிவிட்டான்.
பாவம் பண்ணவன் தான், ஆனால் பாக்கியவனாக மாறிவிட்டான். என்னன்னு கேட்டால், கர்த்தர் ஏசு தம் ரத்தத்தை சிந்தி அந்த பாவத்தை மன்னித்திருக்கிறார், மூடி இருக்கிறாரு, சுமந்து தீர்த்திருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டிலே நம்புகிறார் இவர். ஆட்டுக்குடி அடிக்கப்பட்டதுனால எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, நான் சொல்கிறேன் இந்த காலவேல கர்த்தர் உங்களுடைய பாவங்களை எண்ணிக்கொண்டு இல்லை, இனி உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, யோபும் ஆட்டுக்குடி அடித்தாரு, தாவீதும் ஆட்டுக்குடி அடித்தாரு. யோபு ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தோம்னா அப்படின்னு நினச்சாரு, தாவீது நான் பாக்கியவான்ட்டு போயிட்டார். சொல்லுங்கள், நான் பாக்கியவான். இப்படி நம்ம நம்பும்போது, நம்ம என்ன நம்புகிறோமோ அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், பேச போகிறோம், அதை தான் நம்ம பிள்ளைகள் பார்க்க போகிறாங்க. அப்போ கர்த்தர் நம் மூலம் அவர்களுக்கு போதிக்கிறாரு, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். சொல்லுங்கள், என் பிள்ளையின் சமாதானம், என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அந்த ஆசீர்வாதத்தை இயேசு உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார். சவால் வராது, தடை வராது நான் சொல்லலை, வரலாம். ஆனால் ஒன்று உறுதி, என் தேவன் ரத்தத்தை சிந்தி வார்த்தையில் எழுதி வச்சுட்டார் புத்தகத்தில், ஏசாயா 54, என் பிள்ளைகளாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளின் சமாதானம் நிச்சயமாகவே பெரிதாக இருக்கும் அப்படின்னு அவர் எழுதிட்டார். இப்போ நான் என்ன நம்புறேன், நம்ம யோபு தப்பாக நம்பிட்டார், அவர் என்ன நம்பினார், அதை என்ன சார் பெற்றுக்கொண்டு விட்டார். இந்த வசனம் சொல்லுது இல்லையா, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்னு. நாம் இப்படிலாம் நம்பும்போது, வசனத்தை எப்படி நம்பும்பொழுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவார். ஒரு திறமையை தாழ்ந்த நீங்கள் போய் டீச் பண்ணுறதில்ல, தேவனே பிள்ளைகளுக்குள்ளாக தாழ்ந்தங்களின் திறமைகளையும் அபிஷேகத்தை வைக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே ரோமர் 3:20 வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்படி இருக்க, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால், எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. நியாயப்பிரமாணம்னா இந்த 10 கட்டளைகள், எதாக இருந்தாலும் சரி இப்படி செஞ்சு 1, 2, 3, அதனால் 10 கட்டளை, ஒரு கட்டளை இருக்குது, அது என்னது, உன் தகப்பனதாயும் கனம் பண்ணுவாயாக இருக்கா இல்லையா, அது அது அந்த நியாயப்பிரமாணத்தை எடுக்கிறனா அது கெட்டதா இல்லை இல்லையா, அது செய்யலாமல் செய்யக்கூடாதா, கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அதை நான் செய்கிறனால நீதிமானாக்கப்படுறது இல்லை. இப்படி இருக்க, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால், நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது, பாவம் இருக்குன்னு காண்பிக்குது. சரி, தொடர்ந்து, எந்த மனுஷனும், எத்தனை மனுஷன், எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. இப்படி இருக்க, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது என்ன, என்ன தேவநீதியா, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனவராக தான் இருக்கிறோம். அப்போ கர்த்தர் பார்க்குறாரு, சரி ஒன்றும் செய்ய முடியாது, இப்போ நம்மளே ஒரு வழியை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க, அப்புறம் தான் என் சமூகத்துக்கு வர முடியும், அப்படி ஒரு வழியை கர்த்தர் என்ன செய்யலை, வைக்கல. நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் யார் நீதிமானாக்கப்படுவது முடியாது, தேவனுக்குனா அப்படி யார் வர முடியாது. இப்போ நானே ஒரு வழியை உண்டாக்குறேன், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. தேவநீதி எத்தனை பேருக்கு பழித்திருக்கிறது, எத்தனை பேர் தேவநீதியாக இருக்கிறீர்கள், நான் சொல்ல நீங்கள் தேவநீதியாக இருக்கிறீர்கள். தேவன் என்ன நீதி, அதான் உங்கள் நீதி, இயேசு உங்கள் நீதியாக இருக்கிறார். என்ன செஞ்சேன்னு கேட்டால் ஒன்றுமே செய்யலை, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவநீதி. ஆக ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், நான் தேவநீதியாக இருக்கிறேன், என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம். ஆகவே நீங்கள் அந்த சிலுவையின் மூலமாக உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை பாருங்கள். பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதிருங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நீங்கள் ஒரு சத்தியத்தில் ஸ்திரப்படுங்கள், நீதியினால் ஸ்திரப்படுங்கள், நீங்கள் தேவ நீதியாக இருக்கிறீர்கள். அவர் அந்த நீதியின் அடிப்படையில் தேவ சமூகத்துக்கு தைரியமாக வாருங்கள், தைரியமாக ஜெபியுங்கள். தவறு செய்யும்போது இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று நம்புங்கள்.